வணக்கம். அகிலத்தின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். வீட்டிற்கு செல்ல போகும் அரசு ஊழியர்கள் நஷ்ட ஈடு தொடர்பில் வெளியாகியுள்ள தகவல். சலுகைகளை நம்பியிருக்கும் மக்கள் குற்றவாளிகளாக்கப்பட்டுள்ளனர், ஹரிணி தெரிவிப்பு. தொற்று நோய்கள் மீண்டும் தலை தூக்கும் அபாயம், சுகாதார அமைச்சு எச்சரிக்கை. இலங்கை தென்னாப்பிரிக்க ஜனாதிபதிகள் சந்திப்பு. ஓமானில் ஏலத்தில் விற்பனை செய்யப்பட்ட இலங்கை பெண்கள் விரைவில் எடுக்கப்படும் நடவடிக்கை. கோட்டாபாயாவுக்கு ஆப்பு வைத்த ஹிருணிகா பிரேமச்சந்திர. எரிபொருள் விலை அதிகரிப்பு. இலங்கை மின்சார சபைக்கு 4431 கோடி ரூபாய் நட்டம். நீராட சென்ற இளைஞனுக்கு நேர்ந்த சோகம். முன்னாள் காதலன் வரி செயல் இலங்கையில் அதிர்ச்சி ஏற்படுத்திய சம்பவம். இனி தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையில் அரசு ஊழியர்கள் பலரை நஷ்டஈடு வழங்கி வீட்டிற்கு அனுப்ப நேரிடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயத்தை விவசாயத்துறை அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற 2023 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் மீதான இரண்டாம் நாள் விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். மேலும் தெரிவிக்கையில், நாடு எதிர்கொண்டுள்ள தற்போதைய பொருளாதார நெருக்கடியிலிருந்து எவரும் விடுபட முடியாது எனவும், இந்த நிலைமைக்கு அரசு மற்றும் எதிர்க்கட்சிகள் உறுப்பினர்களின் அனைவரும் பொறுப்பு கூற வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. நடந்தவற்றை மாத்திரம் கூறிக்கொண்டு இருந்தால் ஒருபோதும் தீர்வு காண முடியாது எனவும், அரசியல் கட்சிகள் அனைவரும் கூட்டு பொறுப்புடன் செயற்பட வேண்டும் எனவும், பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீள்வதற்கான செயற்பாட்டை அரசாங்கத்தினால் மாத்திரம் தனித்து முன்னெடுக்க முடியாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சியும் அரசு தரப்பினரும் ஒன்றிணைந்து செயற்பட்டால் மட்டுமே நெருக்கடியான சூழலை வெற்றி கொண்டு நாட்டு மக்களுக்கு நிவாரணங்களை வழங்க முடியும் எனவும், அரச வருமானத்தை தடுக்கும் வகையில் போராட்டங்கள் இடம்பெற்றால் நாட்டில் மீண்டும் எரிபொருள் மற்றும் எரிவாயு விநியோகத்தில் பாதிப்பு ஏற்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஆட்சியாளர்கள் செய்த தவறுகளால் தற்போது சலுகைகள் நம்பியிருக்கும் ஏழை மக்களுக்கு இந்த வரவு செலவு திட்டத்தினால் குற்றவாளிகளாக்கப்பட்டுள்ளதாக தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரிணி அமரசூரிய நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். இன்று மூன்றாம் நாள் வரவு செலவு திட்டம் விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தமக்கு கிடைக்கும் வருமானத்தை கொண்டு தமது வாழ்க்கையை சரியாக நிர்ணயிக்க முடியாத குடிமக்களை மீது இந்த பழி சுமத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், இந்த பிரச்சனையை இவ்வாறான கண்ணோட்டத்தில் பார்ப்பது எனவும் எவ்வளவு தீமையான விடயம் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். கட்டுப்படுத்தப்பட்ட பல தொற்று நோய்கள் மீண்டும் தலைதோக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும், நோய் தொற்று தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் எதிர்காலத்தில் கடுமையான சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்றும் சுகாதார அமைச்சின் பிரதிப்பணிப்பாளர் டாக்டர் ஹேமந்த ஹேரத் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில், குறிப்பாக நாட்டில் பரவலாக காணப்பட்ட பல தொற்று நோய்களை நாம் ஒழித்துள்ளோம். எம்மால் மலேரியா, ஆம்மை நோய்கள் மற்றும் தொழுநோய்கள் போன்றவை கட்டுப்படுத்தப்பட்டது. இருப்பினும் நோய்கள் கட்டுப்படுத்தப்பட்ட போதிலும் தற்போது தொற்று நோய்கள் மீண்டும் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக நாட்டில் பரவலாக காணப்பட்ட பல தொற்று நோய்கள் நாம் ஒழித்துள்ளோம். எம்மால் மலேரியா, அம்பை நோய்கள் மற்றும் தொழுநோய்கள் போன்றவை கட்டுப்படுத்தப்பட்டது. இருப்பினும் நோய்கள் கட்டுப்படுத்தப்பட்ட போதிலும் தற்போது தொற்று நோய்கள் மீண்டும் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பில் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும் எனவும், எதிர்காலத்தில் இது தொடர்பில் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படாவிட்டால் நாம் கடுமையான விளைவுகளை எதிர்கொள்ள நேரிடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும், இலங்கையில் காசநோய் தொடர்பில் அதிக கவனம் செலுத்தப்படவில்லை எனவும், இதன் காரணமாகவே நோயை அடையாளம் காண்பதற்கு தாமதம் ஏற்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனால் தான் நோயை அகற்றுவதற்கான வாய்ப்பில்லாமல் போகின்றதாகவும், இந்த நிலையில் இதுபோன்ற நோய்கள் தொடர்பில் நாம் அதிக கவனம் செலுத்த வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். தென்னாப்பிரிக்க ஜனாதிபதி சிறில் ரமபோஷா நேற்று இலங்கைக்கு விஜயம் செய்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து இருதரப்பு விடயங்கள் குறித்து உரையாடியுள்ளார். G20 உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு நாளை திரும்பும் வழியிலேயே அவர் இலங்கைக்கு மிக குறுகிய நேர விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார். இதற்கமைய இரு நாட்டு தலைவர்களுக்கும் இடையிலான கலந்துரையாடல் கட்டுநாயக்கவில் உள்ள விமானப்படை தளத்தில் இடம்பெற்றது. இந்த கலந்துரையாடலின் போது பொருளாதார ஒத்துழைப்பு, முதலீடு, இலங்கையில் சுற்றுலாத்துறையை விரிவுபடுத்தல் ஆகிய விடயங்கள் குறித்து ஆராயப்பட்டுள்ளன. விசேடமாக சமூகங்களிடையே நீடித்து நிலைக்கக்கூடிய நல்லிணக்கத்தை அடைவதற்கான நம்பகத்தன்மையுடனான உண்மையை கண்டறியும் பொறிமுறையை உருவாக்குவதற்காக தென்னாப்பிரிக்காவின் உதவி, ஆலோசனை மற்றும் அறிவுரைகளை பெற்றுக் கொள்ளுதல் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இரு நாட்டு தலைவர்களும் நினைவு சின்னங்களை பரிமாறிக்கொண்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
இலங்கை பெண்கள் மத்திய கிழக்கு நாடுகளில் பாலியல் தொழிலுக்காக அமர்த்தப்பட்டுள்ளதாக கிடைக்கப்பெற்ற தகவல் தொடர்பில் விரைந்து நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். எதிர்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் காவிந்த ஜெயவர்த்தன இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் முன்வைத்த கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ இதனை தெரிவித்துள்ளார். அபுதாபியில் வீட்டுப்பணி பெண் தொழிலில் அமர்த்துவதாக தெரிவித்த கடந்த சில தினங்களுக்கு முன்னர் இலங்கையைச் சேர்ந்த 12 பெண்கள் ஓமானுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். ஓமானுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட குறித்த பெண்கள் அங்கு நடைபெற்ற விழா ஒன்றில் பாலியல் தொழிலுக்காக பகிரங்க ஏலத்தில் விற்பனை செய்யப்பட்டுள்ளனர். தமது பிள்ளைகளின் எதிர்காலம் கருதி தற்போது ஏற்பட்டுள்ள பட்டினி நிலைமையை போக்குவதற்காக தாய்மார்கள் சகோதரிகள் ஆகியோர் வெளிநாடு வேலைவாய்ப்பினை தேடி சென்றுள்ளனர். இந்த நிலையில் நமது நாட்டின் பொருளாதார நெருக்கடியினை சீர் செய்ய தன்மானத்தை அடகு வைக்க முடியாது. இது தொடர்பில் நீதியமைச்சர் ஏன் நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் காவிந்த ஜெயவர்த்தன கேள்வி ஒன்றை முன்வைத்தார். இதற்கு பதிலளித்த நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிலையங்கள் விதிமுறைகளையும் நியதிகளையும் மீறி செயற்படுகின்றன. அதேபோன்றுதான் சிலரின் நடவடிக்கையினால் இவ்வாறானதொரு சம்பவம் இடம்பெற்றிருக்க ஏதுநிலை காணப்படுகின்றது. ஆகையினால் குறித்த சம்பவம் தொடர்பில் அவதானம் செலுத்தி உரிய நடவடிக்கைகளை விரைந்து மேற்கொள்வோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவை பிரதிவாதியாக பெயர் குறிப்பிடுமாறு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திர கோரிக்கை ஒன்றை முன்வைத்துள்ளார். மரண தண்டனை விதிக்கப்பட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் துமிந்த செல்வாவுக்கு ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்கியமைக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கிலேயே கோட்டாபாய ராஜபக்சவை பிரதிவாதியாக பெயர் குறிப்பிடுமாறு ஹிருணிகா பிரேமச்சந்திர கோரியுள்ளார். இந்த கோரிக்கையை ஹிருணிகா பிரேமச்சந்திரவே உயர்நீதிமன்றத்தில் முன்வைத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நாட்டில் தற்போது நிலவும் பொருளாதார நெருக்கடி காரணமாக எரிபொருள் விலை அதிகரித்துள்ளதால் பல்வேறு துறைசார் நடவடிக்கை பாதிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு இலங்கையில் கடல் தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகளுக்கான எரிபொருளை சீனா வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதேவேளை எரிபொருள் தட்டுப்பாட்டினால் சந்தைகளில் மீன்களின் விலையும் அதிகரித்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. அத்துடன் நெல் விவசாயிகளும் எரிபொருள் தட்டுப்பாடு நெருக்கடிகளை எதிர்நோக்கியுள்ளனர். எனினும் கடும் சிரமங்களுக்கு மத்தியில் விவசாய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் சீனாவினால் இலங்கைக்கு விவசாய மற்றும் கடத்தொழில் நடவடிக்கைகளுக்காக 1,06,00,000 லிட்டர் எரிபொருளை வழங்க இணக்கம் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 75,00,000 லிட்டர் பெட் எரிபொருள் விவசாய நடவடிக்கைக்காக வழங்கப்பட்டுள்ளன. குறைந்த எரிபொருள் தொகை எதிர்வரும் டிசம்பர் மாதத்திற்குள் இலங்கைக்கு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. எனினும் இந்த எரிபொருள் தொகையை நெற்பயிர் செய்கையின் போது வழங்க முடியாத போதிலும் அதனை நெல் அறுவடையின் போது வழங்க நடவடிக்கை எடுப்பதாக விவசாய அமைச்சர் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கோரிக்கைக்கு அமைய சீனாவினால் விவசாயிகளுக்கு இந்த எரிபொருள் தொகை இலவசமாக வழங்கப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் மின்சார சபை கடந்த 3 மாதங்களில் 4,431 கோடி ரூபாய் நட்டத்தை கண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வருடம் ஜூலை மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரையிலான காலத்திலேயே இந்த நட்டம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை இலங்கை மின்சார சபை வெளியிட்டுள்ள கணக்காய்வு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இதேவேளை இலங்கை மின்சார சபை கடந்த ஆகஸ்ட் மாதம் மின்சார கட்டணத்தை 75% அதிகரித்து இருந்தமை குறிப்பிடத்தக்கது. காலி ரத்கம கடலில் நீராட சென்ற நபர் ஒருவர் கடலில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். சம்பவத்தில் 26 வயதுடைய ரத்கம பிரதேசத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. ரத்கம போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட மகஜன விளையாட்டு மைதானத்திற்கு அருகிலுள்ள கடலில் தனது நண்பர்களுடன் நீராட சென்ற போதே குறித்த அனர்த்தம் நிகழ்ந்துள்ளது. உயிரிழந்த நபரின் சடலம் பிரேத பரிசோதனைகளுக்காக கராப்பட்டிய வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் சம்பவம் தொடர்பில் ரத்கம போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். இளம் யுவதியொருவரை வாகனத்தில் கடத்தி சென்று பாலியல் பலாத்காரம் செய்து ஓடும் வாகனத்திலிருந்து வெளியே தள்ளிவிட்ட முன்னாள் காதலனை போலீசார் கைது செய்துள்ளனர். காலி படபோல போலீஸ் பிரிவுக்கு கடந்த வெள்ளிக்கிழமை 7:00 அளவில் இந்த கொடூர சம்பவம் நடந்தது. இந்த சம்பவத்தில் பலத்த காயமடைந்த யுவதி இன்னும் சுயநினைவின்றி மேலதிக சிகிச்சைகளுக்காக காலி கராப்பட்டி வைத்தியசாலையின் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் ஆபத்தான நிலையில் உள்ள யுவதியின் நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக உள்ளதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பரபோல பிரதேசத்தில் உள்ள தனியார் நிறுவனம் ஒன்றில் பணிபுரியும் யுவதி சில காலத்திற்கு முன்னர் ஆண் ஒருவருடன் காதல் தொடர்பை பேணிய நிலையில் அந்த நபரின் தகாத்து நடத்தியால் யுவதி அவரை விட்டு பிரிந்து சென்றுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த இளைஞன் யுவதியை பழிவாங்க இந்த குற்ற செயலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. படபோலவே தேயிலை தோட்டம் அமைந்துள்ள ஆள் நடமாட்டமற்ற பகுதியில் வைத்து யுவதியை வாகனத்தில் இழுத்து ஏற்றி சென்ற நிலையில் தகவல் அறிந்த யுவதியின் சகோதரன் வாகனத்தை விரட்டி சென்றுள்ளார். யுவதியின் சகோதரன் வாகனத்தை விரட்டுவதை அறிந்தும் ஓடும் வாகனத்திலிருந்து யுவதியை தள்ளி வீழ்த்திவிட்டு காதலன் தப்பி செல்ல முயன்ற நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான செய்திகளை அறிந்து கொள்ள
அகிலத்தோடு இணைந்திருங்கள். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.